சரி, இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்டிங் த ஷெட்யூல் இருக்கு இல்லையா, இப்ப ஆமா இதுலதான் நம்ம ஆமா ஆக்சுவல்ஸ் நம்ம அப்டேட் பண்ற மாதிரி வரும். இப்ப எந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ராக்ரஸ் ஆயிருக்கு, அது என்ன இது, அது வந்து கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம். அதோட காஸ்ட் என்னவா இருக்கு, இப்ப போக போக காஸ்ட் வந்து வரும் இல்லையா, ஆக்சுவல் ஆமா காஸ்ட் ஆமா ஆமா பட்ஜெட்டட் காஸ்ட்டுக்கு அகேன்ஸ்ட் ஆக்சுவல் காஸ்ட் எப்படி இருக்கு, அதே மாதிரி பட்ஜெட்டட் அந்த டேட்ஸ்க்கு ஈக்குவலா ஆக்சுவல் டேட் ஆக்சுவல் டேட்ஸ் வந்து இருக்கா, இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்ப்போம். எப்பயுமே இந்த டேட்ஸ் அண்ட் காஸ்ட்டை வந்து கம்பேர் பண்ணி அதுல பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். அதுதான் வந்து எண்ட் வேல்யூ அனாலிசிஸ். இது வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க எந்த ப்ராஜெக்ட்டுக்கும். ஓகே ஓகே சார் ஓகே அந்த சார் டாஸ்கோட டியூரேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஓவரால் டியூரேஷனுக்கு அந்த ஏர்ன்ட் வேல்யூ அனாலிசிஸ்னு பார்ப்பாங்க, விச் வில் டீல் ஒன்லி வித் காஸ்ட் அண்ட் டைம். ஓகேவா, அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் ஓகே சார் சொல்லுவோம். அது வந்து லெஸ் தென் ஒன்னா இருந்தா இட் இஸ் நாட் குட் ஃபார் த ப்ராஜெக்ட். இட் சுட் பி ஈக்குவல் டு ஒன் ஆர் மோர் தென் ஒன். அது ஈக்குவல் டு ஒன்னா இருக்கணும் இல்லைன்னா மோர் தென் ஒன்னா இருக்கணும், அப்போ வந்து ப்ராஜெக்ட் வந்து ஆன் டைம்ல ஓடிக்கிட்டு இருக்கு, ஆன் ஆமா ஆமா காஸ்ட்ல சார் ஆன் பட்ஜெட்டட் காஸ்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒண்ணுக்கு மேல போச்சுன்னா நம்ம பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, அதை விட கம்மியா தான் செலவாகுது. இதெல்லாமே நம்ம அதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஒண்ணுக்கு மேல போயிடுச்சு ஷெட்யூலுக்கு வந்து ஷெட்யூல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். இப்ப காஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆமா சார் இண்டெக்ஸ் ஷெட்யூல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் இந்த ரெண்டுத்தையும் பொறுத்து தான் ஏர்ன்ட் வேல்யூ அனாலிசிஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஆமா சார் இது நான் பிஎம்பிலையும் பார்த்திருக்கேன் ஃப்ரேம்வேர்லையும் பார்த்திருக்கேன் சார் அப்ப அது உங்களுக்கு அந்த ஐடியா எல்லாம் இருந்துச்சுன்னா இங்க வந்து அது ரொம்ப சிம்பிளா நம்ம பண்ணிட்டு போயிடலாம். எஸ் சார் ஸோ ஓகே இப்போ சார் இதுல வந்து ஸோ அது பாத்தீங்கன்னா இப்போ இந்த டாஸ்க் கிளிக் பண்ணிட்டு டாஸ்க் மெனுக்கு போங்க. இங்க வந்து ஷெட்யூல் செக்ஷன்ல என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 0% இருக்கு. ஆமா சார் இப்போ நான் அதை கிளிக் பண்றப்ப பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, இங்க ஒண்ணுமே தெரியல, விச் மீன்ஸ் லைக் நாட் ஸ்டார்டட் எட், இட் இஸ் இன் 0%. ஆமா சார் ஓகே, பை டிஃபால்ட் 0% தான் இருக்கும். அதுவே நீங்க 25% போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா, கேன் சார்ட்ல வந்து சின்னதா ஒரு லைன் வரும் பாருங்க, ப்ளூ கலர் லைன். ஆமா சார் வருது அது வந்து 25% வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அது 50% கொடுத்தா பாதி, அது 75 கொடுத்தா ஒன் தேர்ட் த்ரீ ஃபோர்த். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கம்ப்ளீட் ஆன மாதிரி. ஓகேவா, இப்ப ஓகே ஓகே இதுலயே இந்த சார் பெர்சன்டேஜ் ஐக்கான் வரும், அந்த பெர்சன்டேஜ் ஐக்கானை கூட நம்ம டிராக் பண்ணி டிராப் பண்ணி விடலாம். அது அப்படி பண்றப்ப கூட நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு அப்டேஷன் வந்து இருக்கும். ஓகே இந்த பக்கமும் நமக்கு 100% ஆனா இங்க இந்த பக்கமும் டிக் வந்தது சார் டிக் சிம்பல் வந்தது இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெர்சன்டேஜ் இந்த ஆரோ வரும், அதுதான் பெர்சன்டேஜ் அப்டேஷன். இப்ப 75% கம்ப்ளீட் பண்ண மாதிரி காமிக்குதா, நீங்க அப்படி கூட பண்ணலாம். பட் இது வந்து இந்த கிராஃபிக்கல் மெத்தட் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் எனக்கு கேட்டா. ஓகே 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 சார் இது வந்து கஷ்டமா இருக்கு இல்லையா? எதுக்கு பேசாம நம்ம அந்த பெர்சன்டேஜ்லயே கொடுத்துட்டு ஆமா, இந்த போயிடலாம் பெர்சன்டேஜ்ல கொடுத்துட்டு போலாம். சரி, இந்த 25, 50, 75, 100 இதுதான் கொடுக்க முடியுமா? அப்படி கிடையாது. இதை வந்து நம்ம மார்க் அண்ட் ட்ராக் கூட போட்டு விடலாம். இப்ப மார்க் அண்ட் ட்ராக்னு போட்டா இது வந்து கரெக்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப மார்க் அண்ட் ட்ராக்னு போட்டு விட்டுடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே சார் செட் த செலக்டட் டாஸ்க் ஸோ தே ஆர் நோ ஷெட்யூல் பர் த தே ஆர் ஆன் ஷெட்யூல் பர் த ஸ்டேட்டஸ் டேட். இப்ப இந்த ஸ்டேட்டஸ் டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு மார்க் அண்ட் ட்ராக் வந்து போட்டு விடலாம். இப்ப அந்த ஸ்டேட்டஸ் டேட் வந்து எப்படி செட் பண்ணணும் பாத்தீங்கன்னா, இப்ப ப்ராஜெக்ட்க்கு போயிட்டு இங்க ஸ்டேட்டஸ் டேட் வந்து நாட் அவைலபிள்னு இருக்கா, ஆமா சார் அப்ப அதுல வந்து போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா மார்க் அண்ட் ட்ராக்கா இது வந்து நான் 14th வச்சுக்கோங்க. அப்ப 14th நான் இங்க போட்டு விட்டுட்டு ஓகே கொடுக்குறேன். இப்ப நான் மார்க் அண்ட் ட்ராக்னு கொடுத்துட்டா என்ன ஆகும்னா, அந்த 14th வரையும் உங்களுக்கு இங்க என்ன பட்ஜெட் பண்ணி வச்சிருக்கோமோ அது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடும். இப்ப பாத்தீங்களா 100% கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஆமா சார் ஆமா, 100% முன்னாடி கம்ப்ளீட் ஆன முன்னாடி மாதிரி வந்து எதனால இங்க வரையும் தான் வந்துச்சு, அது வந்து இது நேத்து நம்ம கிரியேட் பண்ணுமா, இது இன்னைக்கு கிரியேட் பண்ணிருக்கோம். பட் அந்த ஸ்டேட்டஸ் டேட்டை பொறுத்து நம்மளுக்கு இங்க மாறும். ஓ அந்த மாதிரி ஓகே ஓகே சார் சோ இது மார்க் அண்ட் ட்ராக். இதுக்கப்புறம் அப்டேட் டாஸ்க் இருக்கு. இந்த அப்டேட் டாஸ்க்குள்ள கூட போயிட்டு நம்ம பண்ணலாம். இப்ப நம்ம அந்த பிசிக்கல் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் கிராஃபிக் டிராக் பண்ண பெர்சன்டேஜ் நம்ம கொடுக்க கூடாதுன்னு சொன்னோம் இல்லையா, ஆமா ஆமா சார் அப்படி கொடுக்காம இங்க வந்து 100%ன்றது 55 கூட கொடுத்துக்கலாம். இப்ப ஆக்சுவல் டியூரேஷன்ன்றது 4 டியூரேஷன் இல்லையா, இப்ப ஆக்சுவல் ஆமா சார் ஃபோர் டியூரேஷன்ன்றது டேஸ் வந்து 55க்கு வந்து 3 நாள் எடுத்துக்கிச்சு. இப்ப ரிமைனிங் டியூரேஷன் வந்து 2 நாள். அப்ப வந்து ஆக்சுவல்ன்றது 4 டேஸ், அதாவது பட்ஜெட்டட்ன்றது 4 டேஸ், நம்ம ஆக்சுவல் வந்து 5 நாளா போயிடுது. ஓகே 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 ஓகேவா, சார் அதுக்கேத்த மாதிரி நம்மளுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க அப்டேட் ஆகும். ஓகே சார் ஓகே சார் இப்போ புரியுது அப்டேட் ஆஃப்ல இந்த மாதிரி பண்ணலாம் நம்ம ஆமா சரியா, இப்ப இதெல்லாமே வருது. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பிட் டாஸ்க்னு இருக்கும்,
இப்போ ஸ்பிளிட் டாஸ்க்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இது செலக்ட் பண்ணிக்கோங்களேன். செலக்ட் பண்ணிட்டு இது வந்து கேக்குது எங்கன்னு. இப்போ நான் இங்க வந்து நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்பிளிட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்பிளிட் ஆனதை நம்ம டிராக் பண்ணி விடலாம். அதுக்கேத்த மாதிரி நடுவுல வந்து உங்களுக்கு கேப் இருக்கு, அந்த டேஸ்ல வந்து நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம்னு அர்த்தம். ஓ ஓகே ஓகே சார், இதான் ஸ்பிளிட் டாஸ்க். ஓகே ஆமா, ஓகே நடுவுல ஏதாவது உங்களுக்கு பிரேக் வேணும்னா அந்த மாதிரி ஸ்பிளிட் டாஸ்க் வந்து போட்டு விடுங்க. ஓகே ஓகே சார் ஓகே சார். ஸோ ஜஸ்ட் அதெல்லாம் நம்ம நீங்க வந்து டபுள் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் கூட நீங்க அதுல போய் கூட பாத்துக்கலாம். விச் மீன்ஸ் லைக் அங்க டபுள் கிளிக் பண்ணா அந்த பார்ஸ் அண்ட் அந்த லே அவுட்ஸ் நம்ம அந்த ஆப்ஷன்ஸ் வருது. பட் இங்க டபுள் கிளிக் பண்ணா உங்களுக்கு அந்த டாஸ்க் இன்ஃபர்மேஷன் வரும். இப்ப டாஸ்க் இன்ஃபர்மேஷன்லயும் ஜென்ரல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிய வருது. இப்ப இங்க கூட நீங்க பெர்சன்டேஜ் எல்லாம் கொடுத்துக்கலாம், எவ்வளவு கம்ப்ளீட் ஆயிருக்கு அதெல்லாம். ஓ ஓகே 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 சார் ஓகே சார் சரியா, ஓகே சார். இப்ப உங்களுக்கு இது இம்பார்ட்டன்டான டாஸ்க், இதை வந்து நான் டைம் லைன்ல ஆட் பண்ணணும்னா ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் மைல் ஸ்டோன் எல்லாம் டைம் லைன்ல போட்டு விடலாம். இப்ப இதுல வந்து டிஸ்பிளே ஆன் டைம் லைன் கொடுத்து ஓகே கொடுத்தா அது நம்மளுக்கு மேலே தெரிய வரும். இதனாலதான் டைம் லைன் வந்து இம்பார்ட்டன்ட். அது இப்போ வந்து கரண்ட் வெர்ஷன்ல எல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காவே வருது. ஓகே ஓகே அதே ஓகே சார் மாதிரி இந்த ஃபைனல் கூட நான் டைம் லைன்ல வந்து போட்டு விடலாம். டிஸ்பிளே ஆன் டைம் லைன். அதுக்கேத்த மாதிரி பெரிய ப்ராஜெக்டா இருந்தால் டைம் லைன்ல காமிச்சு கொடுத்துரும் என்ன எது என்ன நடக்குதுன்னு. ஓகே ஓகே ஏன்னா ஓகே இங்க சார் வந்து ஓகே சார். பாத்தீங்கன்னா இப்ப பெருசா இருக்கா, இப்ப பெருசா இருந்தாலும் டைம் லைன் வந்து உங்களுக்கு மாறாது, டைம் லைன் ஃபிக்ஸடா இருக்கும். அதனால இங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு டைம் லைன் வந்து ஈஸியா பார்க்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். ஸோ ப்ராஜெக்ட் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு. நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆமா, இப்போ அப்டேட் டாஸ்க் மாதிரியே இப்ப ப்ராஜெக்ட்ல கூட போயிட்டு அப்டேட் ப்ராஜெக்ட்னு இருக்கும் பாருங்க. இப்ப ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கு. இங்க வந்து இங்க இங்க வந்து ஸ்டேட்டஸ் டேட் கீழேயே அப்டேட் ப்ராஜெக்ட் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஒட்டு மொத்தமா கூட கொடுக்கலாம். இப்போ ஒருவேளை நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா இதுல மறுபடியும் அப்டேட் ஒர்க் ஹஸ் கம்ப்ளீட் த்ரோ 0 to 100% அப்ப போயிட்டு நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்ப அதுலயே ஸ்டேட்டஸ் டேட் மாத்திரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 30 போட்டு விட்டுடுறேன். இப்ப அப்டேட் ப்ராஜெக்ட்ல போயிட்டு இப்ப 0 to 100% கம்ப்ளீட்னு போட்டு விடுறோம்னு வச்சுக்கோங்க. விச் மீன்ஸ் லைக் ஆஸ் பர் த டேட் என்ன பெர்சன்டேஜ் இருக்கோ அது வந்து உங்களுக்கு காமிக்கும். இப்ப எது வரையும் போகுது, இது 16 வரையும் தானே போகுது. அப்ப நான் என்ன பண்றேன்னா இது வந்து நான் 12 வரையும் நான் போடுறேன். அப்ப 0 to 100% அது வரையும் அப்ப எவ்வளவு ஒரு 75% அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இருந்தா ஓகே கொடுத்துட்டா ஓ அது இங்க மட்டும்தான் 16 இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அப்டேட் ஆகுது. சரியா, அதுவே உங்களுக்கு இதுல ஸோ 20 கொடுத்து ஓகே கொடுக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அப்டேட் ஆயிருக்கு, அந்த டேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்க அங்க போயிட்டு தனித்தனியா பண்ணிக்கிறது பெஸ்ட். இது எல்லாம் ப்ராஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து ஒர்க் அவுட் ஆகாது இந்த மாதிரி எல்லாம். நம்ம அந்த இதுல அப்டேட் டாஸ்க்ல போய் பண்ணுவோம். 0 to 100% சொல்லிருக்கோம் இல்லையா, அதனாலதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா தெரியுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 53% இந்த மாதிரி வந்து ரவுண்டா இல்லாம 53 எல்லாம் கூட வருது. அதுவே நீங்க இங்க போயிட்டு ஒன்னு ஆரம்பிச்சா 0 இல்லைனா 100. இப்ப நான் இதை கொடுத்துட்டா உங்களுக்கு இது கவுண்டே ஆகாது, வெறும் அது மட்டும் தான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும் பாருங்க. இல்லைன்னா இதுலயே நான் வேற டேட் கொடுக்குறேன், 27 கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுக்குறேன். இப்ப பாத்தீங்களா இப்ப 27, இப்ப இந்த 22 ஆரம்பிக்குது, 30 முடியுது, பட் நடுவுல 27 இருக்கு, அது கவுண்டே பண்ணல பாருங்க. இது ஒன்னு முடிஞ்சா 0 இல்லைன்னா 100. இப்ப 0 இது, மத்தது 100. ஓகே 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 புரியுது சார் புரியுது. அது இங்க வந்து இண்டிகேட்டர்ல வந்து இப்ப ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதுல திஸ் டாஸ்க் வாஸ் கம்ப்ளீட் என்ன வந்துருது. ஆமா ஆமா சார் சரியா ஓகே சார். இப்ப அந்த ரீஷெட்யூலிங் அன்கம்ப்ளீட்டட் ஒர்க் தான் நான் இப்ப நான் சொல்லியிருந்தேன் பாருங்க. அப்ப அதுலயே அப்டேட் ப்ராஜெக்ட்ல போயிட்டு இப்ப ரீஷெட்யூல் அன்கம்ப்ளீட் ஒர்க்ன்றத நம்ம கொடுக்கலாம். அது கொடுத்துட்டு நம்ம அந்த டேட் வந்து நம்ம செலக்ட் பண்ணா போதும், ஓகேன்னு கொடுத்தா நம்மளுக்கு ரீஷெட்யூல் ஆயிடும் அதுக்கேத்த மாதிரி. டேட் நான் எதுவும் மாத்தல இல்லையா, ரீஷெட்யூல் போயிட்டு இப்ப டேட் வந்து நான் 30 கொடுக்குறேன். இப்ப அதுக்கேத்த மாதிரி ஓகே கொடுக்குறேன், மாறுதா ரீஷெட்யூல் ஆகுதா. ஆமா சார் ரீஷெட்யூல் ஆயிடுச்சு. ஆமா அந்த டேட்டை பொறுத்து நம்மளுக்கு ரீஷெட்யூல் ஆக போகுது அவ்வளவுதான். ஓகே 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 சார். நான் இங்க வந்து கன்ஃபியூஸா இருந்தது பாத்தீங்கன்னா இந்த ஜஸ்ட் இந்த டாஸ்க் ஏவோட ஃபினிஷ் டேட்டு தான். இதுக்கு தான் நம்ம வியூல போயிட்டு ஃபார்மேட்ல போயிட்டு நம்ம ப்ராஜெக்ட் சம்மரி டாஸ்க் வச்சுக்கணும். அப்படிதான் நம்மளுக்கு ஃபினிஷ் டேட் நம்மளால பார்க்க முடியும். ஓகே ஓகே சரியா, அதனால டாப் ரோல வந்து நான் ஃபினிஷ் வந்து நான் இதை பார்த்துட்டு இருந்திருக்கேன். ஸோ அந்த சம்மரி டாஸ்க் ஆன்ல இல்லை. ஓகே ஓகே சார்.
பட் எப்பவுமே நமக்கு சம்மரி டாஸ்க் ஆன்ல இருக்கிறது நமக்கு பெட்டர் பெட்டர் பாத்துக்கணும். இந்த சம்மரி டாஸ்க் அது எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, நீங்க சேவ் பண்றீங்க பாத்தீங்களா, இப்ப நம்ம இந்த ஹவுஸ் ப்ராஜெக்ட் சேவ் பண்ணிருந்தா உங்களுக்கு இந்த ஹவுஸ் ப்ராஜெக்ட்னு உங்களுக்கு நேம் வந்துடும். இப்ப நம்ம ப்ராஜெக்ட் ஒன்னு நம்ம சேவ் பண்ணாததுனால ப்ராஜெக்ட் ஒன்னே வருது, அவ்வளவுதான். ஓகே சார், ஓகே சார், புரியுது புரியுது சார். சரியா?